ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இப்படி வந்து உட்காந்து பேசி உங்க கூட ஒரு வீடியோ போட்டு. ஸோ நம்ம வந்து நிறைய மணி சேவிங் வீடியோஸ்லாம் இந்த மாதிரி பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்து வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து வ்ளாக்ஸ்க்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க, அது எல்லாத்துக்காகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து உங்க கூட இந்த மாதிரி உட்காந்து பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான என்னோட லைஃப்ல வந்து ஒரு அப்கிரேடு மாதிரி கூட சொல்லலாம். அண்ட் ரொம்ப நாளா இதை வந்து நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். அண்ட் ரொம்ப நாளா இது வந்து முன்னாடியே பண்ண ஒரு விஷயம் தான், சரி அதையும் திருப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து நம்மளோட ப்ராடக்ட், நம்ம வந்து வீட்லயே தயாரிக்கிற மசாலாஸ் எல்லாத்தையுமே வந்து நான் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அண்ட் இந்த ஹாப்பி நோட்டோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ எஸ், நம்ம வந்து ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால யூடியூப் பண்ண மாட்டிங்களா, வேலை இல்லையா, அந்த மாதிரி எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. வேலை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆஃபீஸ் போயிட்டு தான் இருக்கேன். அதே சைமல்டேனியஸில் என்னோட லாங் டேர்ம் ட்ரீம் என்னென்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயம். எங்கள் அப்பா அம்மா எல்லாமே பிஸ்னஸில் தான் இருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப பெரிய ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது. பட் அதுக்கான டைம் எல்லாம் வரணும் இல்லையா? ஸோ நானே வந்து என்னை கொஞ்சம் எக்யூப் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து என்னோட ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, நம்ம வீட்டில் சமையலுக்கு தேவையான மசாலாஸ், அப்புறம் வடகம், வத்தல், இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம சேல் பண்ண போகிறோம். இது வந்து புதுசாக நான் பிஸ்னஸாக எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது புதுசான விஷயம் தான். ஆனால் எங்கள் அப்பா அம்மா இது முன்னாடியிலேருந்தே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து ஹோல்சேலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் நடுவில் உடம்பு சரியில்லாமல் ஆனதுக்கப்புறமா அதை வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மாத்திரம் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அது எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசையாகவே இருந்தது, நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணிவிட்டு நம்மளும் வந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது வந்து ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து நானும் அம்மாவும் சேர்ந்து வீட்டில் ஹோம்மேடாக நம்ம பண்ணுறது தான். ஸோ இதில் இருக்கிற எல்லா மசாலா பவுடர், எல்லாமே வடகம், வத்தல், என்ன நம்ம ப்ராடக்ட் நீங்கள் வந்து நம்ம சேனல்லேருந்து வெளியே வந்தாலும் அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து நாங்கள் ஹோம்மேடாக நானும் அம்மாவும் சேர்ந்து பண்ணுறோம். ஸோ டைம் வந்து இதுக்கும் அலோகேட் பண்ணோம். எனக்கு வந்து எப்பவுமே என்னை பிஸியாக வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். நம்ம ஃப்ரீ டைம்னு உட்காரவே கூடாது. ஸோ அப்படி பிஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் தான் இது. ஸோ இதை வந்து இன்றைக்கி நாங்கள் லான்ச் பண்ணுறதுல, இன்றைக்கி வந்து உங்ககிட்ட சொல்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரே வீடியோவில் நான் சொல்ல முடியாது, இவ்வளோ ப்ரைஸ் அந்த மாதிரி சொல்ல முடியாது. நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட நான் காட்டுறேன். பட் உங்களுக்கு இதில் எதை நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு விரும்பினாலும், இல்லை ஜஸ்ட் என்கொயர் பண்ணோம் என்ன ப்ரைஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலும், நான் வந்து கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். இது வந்து நான் அம்மா ரெண்டு பேருமே மாற்றி யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மசாலா பவுடர்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் சொல்லலாம். இல்லைனா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜோட ஐடியும் நான் கீழே கொடுக்குறேன். அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் நீங்கள் டிஎம் பண்ணாலும் உங்கள் வீடை தேடி இந்த ப்ராடக்ட் வரும். ஸோ இப்போ வந்து அதோட சாம்பிள் ப்ராடக்ட்ஸ்லாம் நான் அப்படியே ஒன்று ஒன்றா உங்ககிட்ட காட்டுறேன். இது வந்து இப்போ நான் ரஃப்பாக பேக் பண்ணி வச்சுருக்கிற ஒரு இது. இது வந்து குவான்டிட்டி இப்போ நான் சொல்லலை, ஏன்னா இந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்காது. நான் ரஃப்பாக பேக் பண்ணி வச்சுருக்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து தனி மிளகாத்தூள். இது வந்து குழம்புக்கு தனியாக போடுவோம் இல்லையா, அப்புறம் மீன் வறுக்கிறது, சிக்கன் வறுக்கிறது, எல்லாத்துக்குமே வந்து தனி மிளகாத்தூள் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இந்த தனி மிளகாத்தூள் மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் காஷ்மீரி மிர்ச்சி யூஸ் பண்ணவே வேண்டாம். கலரும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து கால் கிலோ, அரை கிலோ, ஒரு கிலோ வரைக்கும் நம்ம வந்து சேல் பண்ணுறோம். ஸோ அந்த மூணு குவான்டிட்டியில் இப்போ அவைலபிளாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தனி தனியாத்தூள் இருக்கும் இல்லையா, தனியாத்தூள்ன்றது வந்து இது கொஞ்சம் நம்ம வந்து வீட்லேயே ஹோம்மேடாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு அரைக்கிறது. இது வந்து நீங்கள் சிக்கனுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வறுவல், அப்புறம் கிரேவி ஐட்டம் செய்கிறீங்க அப்படின்னா நான் இந்த ஒரு பொடி, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் இவ்வளோதான் யூஸ் பண்ணுவேன். நான் வீட்டில் வந்து சமைக்கிறதும் நான் வந்து வ்ளாகில் போட்டிருக்கேன், நீங்களே பார்த்துருக்கீங்க. நான் வந்து கடையில் வாங்கின எந்த மசாலாவுமே போட மாட்டேன், எல்லாமே இந்த ப்ராடக்ட் மசாலா தான். ஸோ டேஸ்ட்டும் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட், இந்த தனியாத்தூளும் அதே மாதிரி கால் கிலோ, அரை கிலோ, ஒரு கிலோ குவான்டிட்டியில் இருக்குது. அதே மாதிரி குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லுவோம் இல்லையா,
இது எல்லாமே இப்போ வந்து 1/2 கிலோ நான் காட்டுறேன், 1/2 கிலோ காட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க. இதை ரஃபாக நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ குவான்டிட்டியை பொறுத்து நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள். இந்த ஒரு பவுடர் வந்து நீங்கள் சாம்பார் பவுடராகவே யூஸ் பண்ணலாம். நான் சாம்பாருக்கு இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். பவுடர்ல வந்து 1 ஸ்பூன், அதே மாதிரி என்னோட தனி மிளகாத்தூள்ல 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுவேன். சாம்பார் வந்து அட்டகாசமா இருக்கும், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னு தெரியல ஜெனீட்டா, நான் நிறைய ஆர்டர்லாம் பிளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கனாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் சாம்பிளுக்கு வந்து 1/2 கிலோ வந்து நீங்க வந்து வாங்கி பாருங்க. நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் சொல்றேன், கேரண்டி பண்றேன், நீங்கள் வெளியில் வாங்கவே மாட்டீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் ப்ராடக்ட்டு. அண்ட் ஸ்பைஸியாக பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அந்த பவுடர். இதுக்கப்புறமாவும் வந்து நம்ம வடகமும் வீட்டிலே பண்ணுறோம். ஸோ இது வந்து ரொம்ப வருஷமாகவே அம்மா வந்து வீட்டில் பண்ணுவாங்க. ஸோ அதோட 3 வெரைட்டி என்கிட்ட இருக்குது. இது தவிர்த்து வந்து தக்காளி வடகம், வெங்காய வடகம், அந்த மாதிரி நிறைய வடகம் இருக்குது. ஒரு 3 வெரைட்டி நான் இப்போ வச்சுருக்கேன், அது மாத்திரம் நான் காட்டிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வடகம். ஜவ்வரிசி வடகமும் வந்து நான் வந்து 100 கிராம் 1/2 கிலோ 1/2 கிலோன்னு பேக் பண்ணுறேன். ஸோ 100 கிராமே வந்து நல்ல குவான்டிட்டி இருக்கும். ஏன்னா இது வந்து பெரிய பெரிய சைஸஸில் இருக்கிறதுனால பெரிய குவான்டிட்டியாக தான் இருக்கும். கவரே நல்ல பெருசாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து 100 கிராமே வாங்கி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் அப்பளம்லாம் வாங்குறது நிறுத்திடுவீங்க. எங்கள் வீட்டில் அப்பளம்லாம் நான் வாங்குறதே இல்லை. இது வந்து சம்மர் சீசனில் போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னா நான் வந்து வின்டர் சீசன் வரைக்கும் யூஸ் பண்ணிப்பேன். சப்போஸ் வின்டர் சீசனில் இது காலியானால் தான் அப்பளமே வாங்குவோம். ஸோ மற்றபடி வந்து இந்த வடகம் தான் எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும். கத்திரிக்காய் வடகம், அதுக்கப்புறம் கொத்தவரங்காய், அந்த மாதிரி வத்தல் வடகம் எல்லாமே போடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வடகம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அடுத்த வெரைட்டி நான் காட்டுறேன். இது வந்து அவலில் செஞ்சது, அவல் வடகம்னு சொல்லுவாங்க. இது வந்து பொறிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நான் வீடியோட எண்டில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த வெரைட்டி பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும், நீட்டு நீட்டாக இருக்கும். நம்ம ரிப்பன் பக்கோடா, ஓலை பக்கோடான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் வடகம் வந்து இதில் உப்பு எல்லாமே சேர்த்தே இருக்கும். நீங்கள் வெறும் பொறிச்சிட்டு நீங்கள் சாப்பாடோட சாப்பிட்லாம். அப்படி இல்லை உங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லைனா இதை பொறிச்சிட்டு நீ கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்டீங்களே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸே இல்லாத டைமில் நான் இதான் வச்சு சாப்பிடுவேன். அடுத்தது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வடகம் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வடகம். இதுவும் பார்த்தீங்கன்னா சிப்ஸு மாதிரி இருக்கும், அதே ஷேப்பில் தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இதுவும் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பாடோடையும் சாப்பிட்லாம். அதே மாதிரி நீங்கள் வந்து லேஸ் சிப்ஸ் மாதிரி ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்நாக்ஸாகவும் வாங்குறவங்க இருக்காங்க, இது இதுக்கு முன்னாடியும் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த வெரைட்டியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வடகம் வத்தல் எல்லாமே வந்து 100 கிராம், அப்புறம் 250 கிராம், அதுக்கப்புறம் வந்து 1/2 கிலோ அப்படின்னு நான் சேல் பண்ணுறேன். மசாலா பவுடர்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ அப்படின்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வேணும், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லை இல்லையா? ஸோ சும்மா ஒரு ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. அண்ட் ஹோம்மேட் அப்படின்றதுனால நான் கேரண்டியாக சொல்ல முடியும், நீங்கள் வந்து ஒரு வாட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியில் வாங்கவே மாட்டீங்க. ஏன்னா நான் பர்சனலாக இதை தான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து 2 இயர்ஸ் தான் வந்து குக் பண்ணுறேன். 2 இயர்ஸுமே நான் இது தான் பண்ணிட்டுருக்கேன், இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். அது மாத்திரம் இல்லை, நான் வந்து அம்மா வீட்டில் இருக்கும்போது அம்மா வந்து எந்த பவுடருமே வெளியில் வாங்க மாட்டாங்க. கடலை மாவு, அரிசி மாவு எல்லாமே வந்து வீட்டில் தான் செய்வாங்க. அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணுன்றவங்க நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், அதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்றேன். அது மாத்திரம் இல்லை, வெறுமே வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அவைலபிளாக இருந்தால் இன்ஸ்டாகிராம்லையும் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹாப்பியான ஒரு நோட்டோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. அண்ட் அவங்களுக்கும் வந்து ப்ராடக்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ந்து இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அறிமுகப்படுத்துங்க. அண்ட் ஒரு வாட்டி மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சில ஆஃபர்ஸ் போயிட்டு தான் இருக்குது இப்போவும். ஸோ நீங்கள் ஆஃபர்ஸ் அவைல் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். அண்ட் அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா அதுக்கேற்ற ஆஃபர்ஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ வந்து இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து உங்களோட பிளெஸ்ஸிங்ஸோட, அவங்க லவ்வோட, அவங்க சப்போர்ட்டோட இதை ஆரம்பிக்கிறோம். See you all in the next video. Until then, take care and bye.
ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நான் அப்படியே வத்தலெல்லாம் வறுத்து காட்டிடுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு வறுத்து காட்டுறேன். இப்போ வந்து என்கிட்ட மூணு வெரைட்டி இருக்குது. அந்த மூணு வெரைட்டியுமே வீட்டு யூஸ்க்காக வச்சுருந்தேன். ஸோ அதையுமே வந்து நான் உங்களுக்கு வந்து வறுத்து காக்குறேன். இங்கே வந்து மசாலா பவுடர் எல்லாமே வந்து அரை கிலோ கால் கிலோ இது பேக் பண்ண வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருந்தேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஜவ்வரிசி வத்தலே போட்டுக்கலாம். அண்ட் ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இது ரொம்பவே எண்ணெயே குடிக்காது. நீங்கள் வந்து வத்தல் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பொரிக்கிறது பாருங்கள், ஜவ்வரிசி வத்தல் தான் ஃபஸ்ட்டு பொரித்தேன். அது வந்து நல்ல புஃபிட்டு வரும். நீங்கள் வந்து 100 கிராம் வாங்கியே ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, உங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி வந்து அடுத்தது வந்து இந்த அவல் வடகம் சொன்னேன் இல்லையா, அந்த அவல் வடகமும் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். இது வந்து உருளைக்கிழங்கு, நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சிப்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதில் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு வந்து நீங்கள் தூவிட்டு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், பட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சீரகத்தூள் சாட் மசாலா அதெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே உடச்ச உடனே பாருங்களேன் அப்படியே சாஃப்டாக உடஞ்சிரும். அதே மாதிரி தான் ஜவ்வரிசி வத்தலும், நீங்கள் உடச்ச உடனே இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரணும்.